Hi dear my friends and families, welcome to Vani's channel. And all are doing well. Now we are Vani. In this, we are going to see an craft da house model. Say for a house, maybe say for a. Today we need materials. First, we will see scissors, scale, glue, paint, cutter, cardboard. Color paper. All we need to say for a. நான் இனிமேல் ஒரு கார்ட்போர்ட் எடுத்துகிட்டு 15x12 சைஸு இப்போ வந்து இந்த மாரி நான் ட்ரையாங்கிள்மே வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாரி நான் கட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாரி கட் பண்ணிக்கிட்டால் இந்த சைஸ் வந்து 10 சென்டிமீட்டருக்கு இருக்கணும். 10 இருக்கணும் இங்கே. இப்போ ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இங்கே 10 இருக்குது. இப்போ வந்து இதுக்கு நான் வந்து கலர் கொடுத்துக்க போகிறேன். டார்க் ப்ளூ கலர் கொடுத்துக்க போகிறேன். இதுக்கு வந்து நான் ப்ளூ கலர் கலர் கொடுத்துட்டேன். இப்போ இதேமாரி இன்னொன்று நம்ம வந்து செஞ்சு எடுத்துக்கணும். இதுக்கு வந்து டோர் மாரி வைக்கிறதுக்கு இங்கே நல்லா கட் பண்ணி எடுத்து இங்கே லைட்டாக கட் பண்ணிக்கணும். இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிக்கணும். இது வந்து 9x5 சென்டிமீட்டர். இங்கே 9, இங்கே 5. 10x15 ஒரு கார்ட்போர்ட் எடுத்துக்கிட்டேன். இது உள்ளே வந்து 5, 6 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு வந்து நான் ப்ளூ கலர் கொடுக்க போகிறேன். இதுக்கு வந்து நான் ப்ளூ கலர் கொடுத்துட்டேன். இப்போ இந்த மாதிரி விண்டோ வந்து ஒன்று வரைஞ்சிக்கிட்டேன். இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். இதை வந்து நான் இங்கே ஒட்டிக்க போகிறேன். இப்படி வந்து ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு வந்து நான் கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்க போகிறேன். ப்ரௌன் கலர் கொடுத்துருக்கேன் இந்த விண்டோவுக்கு. இந்த ஹவுஸ்க்கு வந்து நான் ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ஒட்டிட்டுக்கம்மா நம்மளுக்கு இந்த மாரி இருக்கும். இதேமாரி இன்னொன்று நம்ம செஞ்சு வச்சுக்கணும். இப்போ தான் கிரவுண்ட்க்காக ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கேன். இது வந்து 21x21 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கார்ட்போர்டு. இதுக்கு வந்து நான் க்ரீன் கலர் வந்து கொடுத்துருக்கேன். வீட்டுக்கு மேலே ரூஃப் வைக்கிறதுக்காக 1919 கார்ட்போர்டு ஒன்று எடுத்திருக்கேன். கார்ட்போர்டு மேலே இருக்க பேப்பரை வந்து நான் இந்தமாரி விரிச்சிருக்கேன். இது வந்து இந்தமாரி நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு லேயர் வரும். அந்த லேயருக்கு தான் நான் ரெட் கலர் பெயிண்ட் கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் வந்து நம்ம அசம்பிள் பண்ணால் ஒரு ஹவுஸ் ரெடி ஆகிடும். வந்து நான் இங்கே இப்படி ஒட்டிக்க போகிறேன். நான் க்ளூகன் வச்சு தான் இந்த ஹவுஸை ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். இந்தமாரி வச்சு ஒட்டிக்க போகிறேன். இந்த சைடு வந்து நான் ஒட்டிட்டேன். இப்போ இந்த சைடு வந்து ஒட்டிக்க போகிறேன். இந்தமாரி வந்து ஒட்டிட்டேன். இப்போ இதை வந்து இப்படி ஒட்டிக்கணும். இப்போ நான் வந்து எல்லா சைடுமே வந்து ஒட்டிட்டேன். இந்தமாரி ரூஃப் வைக்க போகிறோம். நான் அதை ஒன்றும் ஒட்டலை, ஒட்டிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த ரூஃப் ஒட்டியாச்சு. இப்போ வந்து இந்த கீழே கிரவுண்ட் எடுத்துருக்கேன். இந்த மாரி திருப்பிட்டு இந்தமாரி நான் கார்ட்போர்டே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்தமாரி இப்போ வந்து ப்ரௌன் கலர் கொடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இப்படி ஒட்டிக்கணும். இந்தமாரி வீடை பக்கத்தில் வச்சுட்டு இப்படி ஒட்டிக்கணும். அதே இந்தமாரி அந்த சைடுலாம் ஒட்டிட்டேன். இப்போ இந்த சைடு வந்து ஒட்ட போகிறேன். இந்தமாரி இப்போ வந்து நான் சைடில் வந்து இந்தமாரி ஒட்டிட்டேன். இப்போ இந்த சைடு வந்து நான் ஒட்ட இது வந்து இந்த லென்த் வந்து 9 சென்டிமீட்டருக்கு எடுத்திருக்கேன். இந்த நடுவில் வந்து 1 சென்டிமீட்டர், இந்த இடம் வந்து 1 சென்டிமீட்டர். இதை வந்து நான் இங்கே வந்து டோராக ஒட்டிக்க போகிறேன். இதுக்கு வந்து நான் எல்லாமே ப்ரௌன் கலர் கொடுத்துருக்கேன். இப்போ இந்தமாரி நான் வந்து ஒட்டிட்டேன். இப்போ வந்து இந்த டோருக்கு வந்து நான் அழகுக்காக இந்தமாரி ஒயிட் கலர் பீட்ஸ் வந்து ஒட்ட போகிறேன். இந்தமாரி பீட்ஸ் வந்து ஒட்டி போகிறேன். இப்போ இந்த பீட்ஸ் மாதிரி ஒட்டிட்டேன். அவ்வளோதான், வீடு வந்து ரெடி ஆகிடுச்சு, ஹவுஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நான் கலர் வந்து ப்ளூ, ரெட், ப்ரௌன், க்ரீன் கொடுத்துருக்கேன். 4 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன கலர் வேணால் கொடுக்கலாம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வாட்ச் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.